ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் ஆத்தர் பண்ண 3 புக்ஸை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து ஒரு இலேர்னிங் பிளாட்ஃபார்ம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக ரன் பண்ணிகிட்ருந்தேன்ட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ அதோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் யூடியூப் வந்ததுக்கப்புறம் என்னுடைய கோர்ஸ் ஒர்க்ஸை வந்து என்னால் இந்த பிளாட்ஃபார்மில் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் நான் வந்து அந்த பிளாட்ஃபார்மை August 2021 க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் க்ளோஸ் பண்ணுற சமயத்தில் அதில் 4 கோர்சஸ் இருந்தது. அந்த 4 கோர்சஸை வந்து நான் 3 இபுக்ஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அதை கன்வெர்ட் பண்ணி அதை ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பப்ளிஷும் பண்ணிட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் கோர்ஸ் லேர்னிங் வெப் டிசைனர் அதே நேமில் ஒரு இபுக்காக விட்டுருக்கேன். லேர்னிங் ரிலேஷனல் டேட்டாபேஸையும் அதே நேமில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். லேர்னிங் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்கிறது PHP பற்றியான ஒரு டீட்டெயில்ட் கோர்ஸ். டெவலப்பிங் வெப் அப்ளிகேஷன்ன்றது PHP-யும் ISQL-ஐயும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷனை ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணுறதுன்றதுக்கான கோர்ஸ். இந்த 2 கோர்ஸையும் வந்து கம்பைன் பண்ணி என்னோடய 3rd புக்கை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கேன். இந்த புக்கில் வந்துட்டு உங்களுக்கு கோடிங் ஸ்னிப்பெட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த கோடிங் ஸ்னிப்பெட்ஸ் ஒர்க் ஆனால் எப்படி உங்களுக்கு அவுட்புட் இருக்குன்றதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 3 புக்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கைடிங் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் புக் லேர்னிங் வெப் டிசைன் HTML 5. இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா HTML வந்து பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் ஒரு 8 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் 5th சாப்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நாம் கற்றுக்கிட்ட விஷயங்களை வரைக்கும் வச்சுட்டு எப்படி ஒரு வெப்பேஜ் டெவலப் பண்ணுறது அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். டிசைன் பண்ண வெப்பேஜை வந்து எப்படி ரெஸ்பான்சிவாக மாற்றுறதுன்றத நம்ம 8 சாப்டரில் பார்ப்போம். ஸோ இந்த புக்கை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு HTMLோட கம்ப்ளீட் நாலேஜும் கிடைக்கும். அதே சமயத்தில் ஒரு வெப்பேஜை எப்படி நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணுறதுன்றதுக்கான கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த புக் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெப் டிசைன் பற்றி பேசிக்கலாக தெரிஞ்சிக்கணுன்றவங்களும் HTML பற்றி நல்லா தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய 2nd புக் வந்து லேர்னிங் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸோட கான்செப்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நம்ம ஒரு RDBMS-ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, SQL யூஸ் பண்ணின்ற SQL பார்ட்டையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருப்போம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி ஒரு டேட்டாபேஸை நம்ம டெவலப் பண்ணுறதுன்றதுக்கான கைடன்ஸ் இதில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், அந்த டேட்டாபேஸ் டிசைனிங்க்கு என்னென்னலாம் தேவைப்படும், எந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும்ன்றதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ER மாடல் டெவலப் பண்ணியிருப்போம். அந்த ER மாடலை நம்ம டேபிள்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். இந்த டேபிள்ஸை வந்து நம்ம நார்மலைசேஷன் ப்ராசஸ் மூலயமா நார்மலைஸ்டு டேபிள்ஸாக அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸில் ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துப்போம். ஸோ SQL யூஸ் பண்ணி DDL, DML கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அந்த டேபிள்ஸை வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுன்னு எல்லாமே பார்ப்போம். இதில் வந்து நமக்கு ட்ரான்சாக்ஷன், ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், ட்ரிகர்ஸ், எப்படி யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதே போல் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையுமே இதில் வந்து டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருப்போம். இதில் வந்து உங்களுக்கு 2 செஷன்ஸ் வரும். ஒன்று வந்து இதுதான் சின்டாக்ஸ்ன்னு சொல்கிற சின்டாக்ஸ் செஷனும், அந்த சின்டாக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் செஷனில் உங்களுக்கு வந்து SQL கோட் ஸ்னிப்பெட்ஸ் இருக்கும். அந்த கோட் ரன் ஆனால் என்ன அவுட்புட் வரும்ன்றதும் கூட கொடுத்துருப்பேன். இந்த புக் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டேட்டாபேஸை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும், அதே சமயம் எனக்கு அதை ப்ராக்டிக்கலாக அந்த டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணவும் தெரியணுன்றவங்களுக்கு. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸை கான்செப்ட்ஸோடு நிறுத்தாமல் அதை எப்படி ப்ராக்டிஸில் கொண்டு வர்றதுன்றதுக்கான புக் தான் இது. அப்போ இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸோட எல்லா கான்செப்ட்ஸுமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் SQL-ஐயும் கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க. என்னோடய 3rd புக் வந்து லேர்னிங் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங். இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம PHP-யை வந்து டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருப்போம். நான் ஜாம்ப் யூஸ் பண்ணி தான் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஜாம்ப் இன்ஸ்டலேஷன்லேருந்து PHP-MyAdmin யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாபேஸ் செட் பண்ணுறது, அதில் எப்படி டேபிள்ஸ் டிசைன் பண்ணுறதுன்னு எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து 1st 5 சாப்டர்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபார் PHP. 6, 7, 8 பார்த்திங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணுறது. ஸ்க்ராட்ச் இன் த சென்ஸ் ஒரு ப்ராஜெக்டோட அவுட்லைன் கொடுத்துருவேன், ஒரு வெப் பேஜ் ஒன்று கொடுத்துருவேன். இந்த வெப் பேஜை வச்சு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி
அதே போல் டேட்டா டிக்ஷனரி கொடுத்துருவோம். இதை தான் வந்து நீங்கள் டேட்டா பேஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ இதை மூணுத்தையும் வச்சுட்டு தான் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம். அப்போ அந்த ப்ராஜெக்ட் அவுட்லைனில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ ஒன்று நம்ம செய்கிற மாதிரி அதில் கொடுத்துருப்பேன். பேசிக்கலாக வந்து ஃபார்ம் டிசைனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஃபார்மை ப்ராசஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சு வச்சுருவோம். இந்த புக்கோட ஃபைனல் சாப்டரில் நாம் கம்ப்ளீட் பண்ணி வச்ச எல்லா ஃபார்ம்ஸையும் பைண்ட் பண்ணி ஒரு ஒர்க்கிங் வெப் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். ப்ராஜெக்ட்டுன்னு நம்ம சொல்கிறப்ப அதில் சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒரு ஒரு ஃபீச்சரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு டெமோ வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த ஃபீச்சர் இப்படி தான் வேலை செய்யும்னு சொல்லி லாஸ்ட் சாப்டரில் வந்து அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக பைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனோட கம்ப்ளீட் டெமோவையும் அதில் நான் கொடுத்துருப்பேன். ஓரளவுக்கு எனக்கு HTML ஐடியா இருக்குது, டேட்டா பேஸ் பற்றி ஐடியா இருக்குன்றவங்க வெப் டெவலப்மெண்ட் என்ன, எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்கணுன்றவங்களுக்கு இந்த புக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது ஒரே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் என்னன்றதை கொடுத்துட்றேன். பப்ளிஷ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னோடய மூணு புக்ஸுக்கும் வந்து தனித்தனி நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர் என்னன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மோட வெப்சைட்டில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை அந்த பிளாட்ஃபார்மோட ஆப்பில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த புக் லிஸ்ட் ஆகிடும். இந்த புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு ஏதாவது ப்ரிவ்யூ எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கோட கவர் இமேஜ்க்கு மேலே லுக் இன்சைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லுக் இன்சைடை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப இந்த புக்கோட 20% கண்டென்ட் வந்து நீங்கள் வியூ பண்ணலாம். அந்த 20% கண்டென்ட்டில் இந்த புக்கில் இருக்கிற டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸும் அதில் கவர் ஆகிருக்கும். ஸோ நான் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் அந்த ப்ரிவ்யூவிலே தெரிஞ்சிக்கலாம். ஃப்யூச்சரில் வேறு எங்கேயாவது நான் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த அவைலபிலிட்டி லிங்க்ஸையும் வந்து நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். என்னோடய மூணு புக்ஸுமே வந்து பிரிண்ட் ஃபார்மேட்டில் இல்லை, எல்லாமே வந்து இபுக் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த புக்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.